ஊருக்குள்ள யாராச்சுமே வீரப்பன் சாப்பாடு போக்குவரத்தையோ சர்க்கரை அரிசியோ கொடுத்தீங்கன்னா காட்டுக்காரன் மாட்டுக்காரன் பசங்களோட எல்லாம் சொல்லிப்பட்டேன், நம்மளை பற்றி சொல்லாதாங்க வெளியே அப்படின்னு சொல்லிப்பட்டேன். நாங்கள் எதுவும் சொல்ல சுவாமி அப்படின்ட்டு வந்துட்டாங்க. சொல்லியிருந்தோம்னா வீரப்பா வெட்டுற காட்டுக்குள்ள நீங்களே ரெண்டு மாதிரி வெட்டி வகர் வச்சுட்டு போங்க சொல்லிப்பட்டாங்க. அந்த பாரிசுக்காரன் மழை பெண் நாங்கள் சொன்னேன் இன் பேர் நடக்குதுன்னு சொன்னால் நீ ஒரு மரம் வெட்டி கொண்டு போய் வளர்த்துக்கையா, ரெண்டு மூணு நாளையிலே உங்கள் கூட இருக்கிற பயம் விட்டுணும் அப்படின்ட்டு போயிட்டேன். உங்களுக்கு நெந்து கூட இருக்கிற பயம் விட்டுணும் அப்படின்ட்டு போயிட்டேன். பாரி டிபார்ட்மெண்டோட சுற்றுறவனும் நானே தான். ஆனால் போலீஸ் வந்துட்டாலும் அவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பறிப்பை செய்கிறங்களா அப்படி செய்யக்கூடிய ஆள் நான் அன்னைக்கு நான் தான் அன்னைக்கு வீரப்பன் வந்தீங்க. இப்போ கும்பலம் படையெல்லாம் பூரா பிரிஞ்சு போயிட்டுது. எல்லாம் குடும்பத்தை வச்சுருக்கிறாங்களே எல்லாம் வந்து எல்லாம் வகத்துக்காக கரட்டையில வெட்டினாங்க. எல்லாம் பத்து ரூபா செலவு பண்ணுங்க எல்லாம் பொழைச்சிட்டு இருந்தாங்க. பொழைச்சிட்டு இருக்கும்போது அங்கங்கங்கே கண்ணை வெடி வச்சு குண்டு எல்லாம் வெடித்ததில்ல எல்லாம் வெடித்தது. வெடித்த உடனே அங்கே டெல்லி சமாசாரம் போயிருக்குது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்காரெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு டெல்லி சமாசாரம் போயிருக்கு. மட்ராஸ்குள்ளே தான் அடங்கி இருந்தது முன்னியில். இந்த மரம் வெட்டுறதோ லோடு எடுத்துகிட்டு போகிறதோ இந்த சாப்பாடுடைய வகையை நஷ்டிட இதெல்லாம் மட்ராஸோடு இந்த பக்கத்தில் இருந்தது. இந்த சமாச்சாரம் மேலே அங்கே அந்த ஆஃபீஸுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. வெளியே சொல்லாமல் வச்சுட்டு இருந்தாங்க, சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இங்கே இருக்கிறவனுக்கு தெரியாதுங்களா. அன்னைக்கு வயசில் பாரி டிபார்ட்மெண்டோட சுற்றுறவனும் நானே தான். ஆனால் போலீஸ் வந்துட்டாலும் அவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பறிப்பை செய்கிறாங்களா அப்படி செய்யக்கூடிய ஆள் நான் அன்னைக்கு நான் தான். அன்னைக்கு செய்யக்கூடிய ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செய்யக்கூடிய ஆள் நான் தான். அப்புறம் இந்த கணக்காக மணியாருக்கு செய்யக்கூடிய மரியாதை அன்னைக்கு நான் தான். அன்னைக்கு இந்த கரண்ட்டு ஆஃபீஸ்காரர் இதெல்லாம் இப்போ வந்தது, சுமார் காலத்தில் வந்தது. அதுவும் ஊர்க்காரே செஞ்சுட்டாங்க அன்றைக்கும். ஆரம்பம் ஊர்க்கார உதவியும் இல்லை, யாருமே இல்லை. அவங்க வந்துட்டோம்னா கோட் பஸ் ஸ்டாண்டில் நான் தான் வந்து தலை காட்டுவேன், நான் தான் எல்லாம் செய்வேன், அவங்களுக்கு சப்போர்ட் செய்வேன். அப்படி அப்படி ஆளுங்க நான் எல்லாம் செய்தி விழுக்கு மேலே நாங்கள் வந்து புரிஞ்சுக்குவேன். சொல்லாமல் புரிஞ்சுக்குவேன், ஒருத்தர் சொல்ல வேண்டியது இல்லை, சொல்லாமல் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி கடவுள் நம்மளுக்குடைய ஒரு கருத்து, நம்மளுக்கு கடவுள் எங்கெங்கு போட்டுறவங்களுக்கு ஒரு கருத்து கரெக்டாக சொல்லுது. கடவுள் சொல்லுது, கடவுள்னா இந்த பந்தேஸ்வரர், மாதேஸ்வரர், அங்கே பிரமேஸ்வர், அங்கே கம்பார சித்தேஸ்வரர், நெல்லூர் சிலங்காலேஸ்வரர், பத்ரகாளி, இந்த அந்த சாமி பந்தபூதகமாக இந்த அந்த சாமி வந்து லிங்காயத்துக்கு சம்மந்தப்பட்ட சாமி. இந்த அந்த சாமி தான் லிங்காயத்து. அதற்கு ஒரு பூசாரி இருக்கிறார், மாதசம்பளுக்கு ஒரு பூசாரி, பந்தேஸ்வரன் கோயிலுக்கு ஒரு பூசாரி, அங்கே கம்பார சித்தேஸ்வருக்கு ஒரு பூசாரி, பிரமேஸ்வருக்கு ஒரு பூசாரி, எல்லாம் வந்து இது பத்ரகாளிக்கு ஒரு பூசாரி, இப்படி எல்லாம் தனித்தனி இருக்குது. அதனால் எங்கள் மாமா மச்சக்காரர் தான் செய்கிறோம் அந்த பூசி, அந்த கோவில், அந்த கோவில் பதிலாக. அது நாங்கள் மாமா மச்சக்காரர், நாங்கள் பூசாரிங்க, மாமா மச்சக்காரங்க, இது இவங்க தான் நாங்கள். நான் அஞ்சாள் பூசாரிங்க, மாமா மச்சக்காரருக்குள்ள அஞ்சு வகுப்பு இருக்குது. அதான் நாங்கள் தான் அந்த கோவிலுக்கு பூசை செய்யக்கூடிய லிங்காயத்து நாங்கள் தான். அதுக்கு மேல்பட்டு தான் திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்க கோயில், பழனி, இது மதுரை மீனாட்சி, பன்னாரி, இதெல்லாம் கிளீனாக கம்ப்ளீட்டாக உங்க இந்துக்கள் சேர்ந்தது. அது அப்படி உங்கள் செய்வா இது மாற்றி தீங்கி திங்குறவங்க கூட அதை பூசி ஆட்டுறாங்க மாதிரி தெரியுது. அதுக்கு மணி ஆட்டுற மாதிரி தெரியுது. நாங்களாம் வீட்டு சாப்பாடோட சரி, அந்த கடைக்கு போனோம்னா கிணத்துல தண்ணி இருந்தோம்னா குடிச்சுக்கு போகிற தண்ணி, அதோட சரி உங்கள் கிணத்த வெட்டியிருந்தோம்னா அங்கே தான் போய் குடிச்சிட்டு கையோட சாப்பாடு எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். சந்தை கிந்தைக்கு போனோம்னா அந்த ஊருக்கு போயிடுவோம். அங்கே சாப்பாட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிணறுல எல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டு உங்கள் வீடு இப்படி இருந்தால் சொல்லி போட்டு சந்தை செலவு போய் சந்தை செலவு பண்ணிவிட்டு நடந்தே வருவோம். ஊருக்கு அன்றைக்கி பஸ்ஸில் ஒன்றும் இல்லை, நடந்தே வருவோம். அப்படி ஒரு ஜாதி நாங்கள் இங்கே ஜாதி. இங்கே மலைப்பகுதியில் இதெல்லாம் பாங்காடு மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் பயங்கரமான பாங்காடு மாதிரி இருக்குது. அதெல்லாம் இங்கேயெல்லாம் ஆணி நிற்கு அந்த டைமில் இல்லை, இதெல்லாம் காடில் இதெல்லாம் புதையோட இதாக இருக்குங்க கோயில் வரையிலுமே. அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி நாங்கள் வாசம் படுத்திக்கிட்டு, இங்கே வாசம் படுத்திக்கிட்டு உப்பு இல்லாத போனால் கஷ்டம், தூள் இல்லாத போனால் கஷ்டம், சர்க்கரை இல்லாத போனால் கஷ்டம், சோப்பு இல்லாத போனால் கஷ்டம், எண்ணெய் தலைக்கு இல்லாத போனால் கஷ்டம், சாப்பாடு வந்து
காட்டுக்குள்ள விரவு கெடுக்கு, தண்ணி கெடுக்குது. அப்புறம் ரெண்டு படி ராகி இல்லையே, என்ன பண்ணலாம்? சாப்பாடு ஒரு நேரத்துக்கு ரெண்டு படியாச்சும் வேணும், நாலு படி வேணும், வேண்டாம் ரெண்டு படியாச்சும் வேணுமில்ல. ஒரு நேரத்துக்கு பாதி பசியோடு இருக்கிட்டு பாதி வருணம்ட்டு இப்படி சுதாரணம் இதை நான் வாழ்க்கையில் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இங்கே இப்படி பசி நேரத்தில் வாழ்க்கை செய்யக்கூடிய மலைப்பகுதியில், ஆனால் நம்ம காட்டுக்குள்ளே நிறைய மரங்கள் எல்லாம், நிறைய சந்தனக்கட்டை மரங்கள் எல்லாம் லோடு லோடு நிறைய இருந்தது. இருக்கும்போது எல்லாம் வந்து வீடு அப்படின் ஆளுங்க வந்து எல்லாம் வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போக போக ஒரு பத்து நாள் வெட்டியிருக்கிறாங்க நம்ம காட்டு மரமே. அப்புறம் வகுத்தில்லாத ஆளுங்க மலைப்பகுதியிலுமே, சரி என்னடா பண்ணுறது இப்படி வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு இப்படி பாரிட்டுக்காருக்கு சொல்லியிருக்கிறோம், இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை வரை நான் பார்க்க கிடையாது, உங்ககிட்ட தான் இந்த செய்தி சொல்கிறேன். இப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டு போகிறாங்க சாமி, என்ன தான் செய்யலைங்க, வீட்டுக்குள்ளே முன்னாடி இருக்கிற சந்தன கட்டை மரமே வெட்டியாச்சு, இன்னும் காட்டுக்குள்ளே இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டுற பயங்கர மரங்களுங்க. இப்படி ரெண்டு பேர் பிடிக்கணும், ஒரு 50 அடி வயலே இருக்குங்க சந்தன கட்டை மரங்க. இதனால் இன்னும் பார்க்க முடியாது அந்த மரத்தை. 20 பேரோ ஒரு 30 ஒரு 50 பேர் பாரை கட்டிட்டு போவாங்க. அத்தை அறுத்து அப்படி ரெடியோட பூமிக்குள்ளே ரொம்ப மூட்டை அறுத்து தள்ளி கிளீன் அந்த மரத்தை செக் பண்ணி கிளீன் கம்ப்ளீட்டாக ஒரு 50 பேருக்கு பாராக இருக்குங்க. அதே 100 பேருக்கு இருக்குது, அதே கொஞ்சமாக சொல்கிறேன். இந்த அலங்காட பாரி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்து எல்லாம் ஒரு 2-3 வருஷத்துல எடுத்துட்டேங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக வகுவாது வகருக்காக எல்லாம் எடுத்தேங்க. எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வகர் வளர்த்துக்கிட்டு எல்லாம் ஆளுங்களும் இருந்தாங்க. வீரப்பன் காட்டுக்குள்ளேயே அவன் வந்து நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாங்க, நான் வந்து என்னுடைய குழந்தைக்காக நான் காட்டுக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் வந்து இது நம்மளோட நீங்கள் வந்து சேர வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறா வீரப்பனே. நம்மளோட வந்து நீ சேர வேண்டாங்க, குடும்பத்தினெல்லாம் நம்மளோட சேர வேண்டாம், நீங்கள்லாம் இருங்க, வீடோட பெண்ணையை பார்த்துக்கிட்டு நீங்கள் கூடி கீழ் பண்ணி சாப்பிடுங்க, நம்மளோட சேர வேண்டாங்க, உங்களுக்கு அதே ஆபத்து வந்துடும், பயங்கரமான செக்ஷன் வந்துடும், நான் காட்டுக்குள்ளே படுக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து நம்மளை சேர வேண்டாம்னு சொல்லியிருக்குது. அப்புறம் அதோட நின்று போச்சு, அதோட கொஞ்சம் நின்று போச்சு. அப்புறம் என்ன பண்ணிருக்குது பாரிச்சுக்காரன்னு சொல்ல, அவர் என்ன பண்ணிட்டார், நீங்களே ரெண்டு மாதம் வெட்டி வகர் வச்சுட்டு போங்க சொல்லி போட்டாங்க அந்த பாரிச்சுக்காரன். மலை நாங்கள் சொன்னேன் இனி பேர் நடக்குதுன்னு சொன்னால், நீ ஒரு மரம் வெட்டி கொண்டு போய் வளர்த்துக்கையா வளர்த்துட்டு போ இப்படி அன்னைக்கு கதை வந்தியாச்சு. அவங்களே சொல்கிற மாதிரி அங்குமே சொல்லியாச்சு, அங்குமேல பூரா கம்ப்ளீட்டாச்சு. கூட ஃபாரஸ்ட் வச்சிருந்த அங்கும் பகை வந்தாச்சு, வீரப்பனுக்கு பகை பண்ணிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அங்கே கொஞ்சம் விடுது, அங்கே கொஞ்சம் பாயிண்ட் விடுது. எப்படின்னா அப்புறம் இருக்கா வந்து அங்கே அவங்களுக்கும் எனக்கு தான் பார்ட்டி, ஊருக்குமே உலகத்துக்குமே நான் பார்ட்டி கிடையாதுங்க, ஃபாரி டிபார்ட்மெண்ட்டுக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் பார்ட்டி. நான் வந்து அவர் தான் எனக்கு எதிர்ப்பாக வழியே, மக்கள் எல்லாம் எனக்கு எதிர்ப்பில்லை, உங்கள் பாட்டை நீங்கள் இருங்க பயந்துக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன் பசங்களோட எல்லாம் சொல்லிப்பட்டேன். நம்மளை பற்றி சொல்லாதாங்க வெளியே அப்படின்னு சொல்லிப்பட்டேன். நாங்கள் எதுவும் சொல்ல சுவாமி அப்படின்ட்டு வந்துட்டாங்க. சொல்லியிருந்தோம்னா வீரப்பா வெட்டுற காட்டுக்குள்ள. ஆனால் அவன் மேலே தப்பு சொன்னால் தான் அந்த வேலை செய்யல, தப்பு சொன்னாமல் இருந்தோம்னா செய்ய மாட்டான். அதுக்காக எல்லாம் பே சொல்லவே இல்லை. பார்ட்டி பர்மிட்டு உங்களா நம்மளாட்டாங்க ஒருத்தர் அனுப்பி சொன்னாங்க. சரி அதெல்லாம் அவங்க காத்துக்கும் போடல, அவனை பிடிக்கிறதுக்கும் வரல வீரப்பன் ஆளுங்களை பிடிக்கிறதுக்கும் வரல, இந்நேரத்தில் வெட்டுவாங்க பிடிக்கிறதுக்கும் வரல. இப்படியே எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டேன், எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சது கதை. அப்புறம் முடிஞ்சது பின்னாலே தான் அங்கே போதமலை அங்கே கண்ணி வடிவத்தி இப்போ 23 நாள் என்னமோ கண்ணி சத்தங்களோ அதோட சேதி அப்புறம் வெளியே போடுற அப்படி ஆயிடுச்சு. மெட்ராஸ் விட்டு வெளியே டெல்லி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதோட இங்கே தான் இருந்தது இடங்கள், இந்த செய்தியில் கலாட்டி கிடையாது. அப்புறம் அந்த செய்தியை இப்போ கொலை பண்ணாங்க, அந்த செய்தி அங்கே போச்சியோ அங்கிருந்து படையை அனுப்பி விட்டுட்டேன். அங்கே இங்கே மெட்ராஸுக்கு செய்தி சொல்லி அங்கே போய் அந்த திருட அங்கே அந்த மாதிரி இடம் இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் பூரா திருட யாராக திருட அவனை குறிப்பிட்டோம்னா போய் திருடனே இனி இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி அவங்க சொல்லுது பேசி இவங்க வந்து மொத்தமாக பிடிச்சிட்டாங்க அடிக்கிறதுக்கு, மொத்தமாக அடிக்கிறதுக்கு. வீரப்பன் எங்கே இருக்கிற காட்டு, வீரப்பன் எங்கே இருக்கிற காட்டு அங்கே படை அனுப்பிச்சு விட்டாங்க.
ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போட்டு சரி போய் இன்னுமே திருடினவனே இப்போ பிடிக்கிட்டு வா, இன்னுமே திருடு இல்லையா அவனை நீ பிடிக்க வேண்டாம் அப்படின்னு அங்கே செய்தி டெல்லியில் இருந்தது. அப்புறம் இவங்க என்ன பண்ண பக்கமாக அடித்தாங்க, அடிச்சிட்டாங்க எல்லாம் பக்கமாக அடித்தது நுறைங்க எல்லாம் கிளியில் மக்கள் எல்லாம் போல எப்படா படிக்க நாங்கள் படிக்கிறது சிவனேன்னு கண்ணில் தண்ணி ஏற்றினேன், உடம்பு வலி ஏற்றினேன், சோறும் இல்லை பொதுவுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோட கஷ்டத்தோட வாழ்க்கையை தெரிஞ்சிட்டே இருக்கா. அப்புறம் சரி ஆட்சியெல்லாம் முடிஞ்சது, இன்னும் இந்த ஊரில் இங்கே நாங்கள் இருக்க முடியாது, இன்னும் ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்புனாலுமே அடியே, இங்கே இருந்தாலும் அடியே, என்னடா செய்கிறது இது, இப்படி ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சியே பகவானே அப்படின்னு இந்த ஊரே கம்ப்ளீட்டாக பகவானே வேண்டுது. இந்த ஊரை உழுகுமே இந்த மலை சாமியே இன்னும் இப்படி இருக்காதே, ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்ய முடியும், போலீஸ்கார் என்ன செய்ய முடியும், இதில் பூரா நிற்கிறாங்க போலீஸ்காரா என்ன செய்ய முடியுது, உதைக்கிறாங்க போலீஸில் அடிக்கிறாங்க துப்பாக்கியில் எலும்பு உடைக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, எலும்பு போயிடுச்சு அடோ சாமியாக இதெல்லாம் கையில் முறிக்க மாதிரி அடி உழுகுது, இதெல்லாம் பாருங்க எல்லாம் அடித்து இதெல்லாம் கை கை மேலே அடித்து பின்னாடி இதெல்லாம் அடி இதெல்லாம் அடி இதெல்லாம் அடி அப்படியே உடம்பு வீங்கி போச்சுங்க. அது ஒரு 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 ரெண்டு மூணு மாதமாக உடம்பு வீங்கி அப்புறம் சுடு தண்ணி ஆஸ்பத்திரி அது இது மாத்திரை கீத்திரை போட்டு தான் ஒரு மாதம் தான் வீங்கி போச்சு. அப்படியே நெஞ்சடி உந்திருந்தோம்னா க்ளோஸ் ஆகிருப்பேன், அது என்னமோ அதை வந்து ஆண்டவர் தப்பிச்சு விட்டுருச்சு. அப்புறம் அதெல்லாம் தொந்தரவு பண்ணி எல்லாம் பண்ணி பின்னாலே கம்யூனிஸ்ட்காரன் வந்தா, கம்யூனிஸ்ட்காரன் ஒருத்தர் அங்கே வந்தா, என்ன மலை மேலே பயங்கரமான தொந்தரவாமா பயங்கரமான நடக்குதாமாங்கன்னு செய்தி அங்கே போயிருக்குது ஆஃபீஸுக்கு, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு. அப்புறம் அவர் ஒரு ஆளை இங்கே அனுப்பி உங்களாட்ட மாதிரி அவர் ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஆளை இங்கே போலீஸ்கார கிடைத்தா விடமாட்டாள், அந்த ஆளை உன்னை விடமாட்டான், அன்றைக்கி எந்த இருந்தாலும் உன்னை விடமாட்டான், அந்த இன்னைக்கு அந்த செந்தெடுப்பு இன்னைக்கு இருந்தோம்னா உன்னை விட மாட்டான், உன்னை கூட்டு போகிறதுக்காக கீழேருந்து ஆளை வர முடியாது. அப்படி இருப்பாங்க போலீஸ்காரர், இங்கே நிறைய துப்பாக்கி பற்றிட்டு வந்துருந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, புள்ளே போட்டுருவாங்க. நல்லவன என்னென்ன கெட்டவன என்ன இப்படி நடந்துகிட்ருக்கா, அங்கேருந்து வந்திருக்குது ஆள், வந்ததும் கோழி வீதி வந்தாங்க. அதான் நான் எல்லாத்துக்குமே நான் பார்த்துட்ருக்கேன்னு வந்தாங்க. என்னப்பா சமாச்சாரம் அப்படின்னா, சமாச்சாரம் இப்படி தாங்க, இப்படி பயங்கரமான கலாட்டி இப்படி தான் ஆச்சுங்க. நீங்கள் ஒரு நம்ம காட்டில் துவர செடி நிறைய இருக்குதுங்க, அங்கே போய் உட்காந்துக்குங்க, இங்கெல்லாம் ரோடுமா ரோட்லேயோ நடமாட்டமோ வீட்லேயோ இங்கெல்லாம் இருக்க வேண்டுங்க, அங்கே போய் அந்த காட்டுக்குள்ளே துவரி செடி நெறி இருக்குது அந்த இடத்துல உட்காந்துக்குங்க, எல்லா விழுக்கத்தையும் சொல்கிறேன், அந்த விழுக்கத்தையெல்லாம் நீ வாங்கிட்டு நீங்கள் பஸ்ஸு வர்றது லப்புன்னு பஸ்ஸு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் தான் வர, ஒரு நடை காலையில் ஒரு நடை மத்தியானம் ஒரு நடை வர்றப்போ ரோட்டு புதையல் உட்கார வச்சு எல்லாம் உங்கள் மாதிரி விழுக்கத்தையும் சொல்லிப்பட்டேன், சொல்லிப்போ 4 மணி ஆச்சு பஸ் வந்தது, டக்குனு வச்சு ஏற்றி விட்டுட்டேன். போலீஸ்காரங்க இங்கே நிறைய இருப்பாங்க, இங்கே நம்ம வீடு அங்கே இருக்குது கோழி வீதி, நிறைய கோழி வீதியில் அங்கே நிறைய இருப்பாங்க கோழி வீதியில். அப்புறம் பஸ் வந்ததுமே அவரே எல்லாம் செய்தி சொல்லி போட்டு இதே மாதிரி நான் கஷ்டம் கிட்டே எப்படி சொல்கிறேன் நான் அவங்ககிட்ட சொல்லி போட்டிருந்தேன், அவர் எல்லாம் எழுதிக்கிட்டார். சரி இது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இன்னொரு 2-3 நாளையில் உங்கள் கூட இருக்கிற பயம் விட்டுணும் அப்படின்ட்டு போயிட்டான், உங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற பயம் விட்டுணும் அப்படின்ட்டு போயிட்டான். சரிங்க சாங்க சரி சரி அப்படின்னு கையை கும்பிட்டு அவரை பஸ் ஏற்றி அனுப்பிச்சு போட்டு நான் நின்றுக்கிட்டேன். அப்போ போலீஸு அந்த ஏற்றினதை தெரிஞ்சிருந்தோம்னா என்ன என்ன தான் செஞ்சுருப்பாங்களோ தெரியல, ஏன்னா அதை காணாமல் அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டேன், அந்த கண்டிருந்தோம்னா அவங்க விடமாட்டாங்க, அப்படின்னு விடமாட்டாங்க, உடனே காணாமல் சொல்லிவிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டேன். அவர் போயிட்டார், போய் ஆஃபீஸில் சொல்லி இந்த மாதிரி எங்கள் கஷ்டங்க இது மாதிரி தான் ஆயிடுச்சிங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது தவசமெல்லாம் இறந்தாச்சு, துணிமணியெல்லாம் இறந்தாச்சு, வீடெல்லாம் ஒரு ஒரு கிராமத்து பகுதியில் எல்லாம் நெருப்பு கொடுத்து எல்லாம் வேசிட்டாங்க கம்ப்ளீட்டாக, வந்து மாடுக்கண்ணெல்லாம் தன்பால் போனது தான், ஆடெல்லாம் போன முடிய விடமாட்டேங்கிறாங்க எல்லா போலீஸ்காரா, என்ன பண்ணலாம் போனது தான், இல்லைன்னு வீராமனை காட்டணும், இல்லை காட்டுக்குள்ள போகணும் வேண்டாம் மாடு வீட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க போலீஸ்காரர். சொல்லு எங்கே இருக்கிறாங்க மாட்டுக்கடை தானே, ஆமாம் சார் எங்கே இருக்கிறாங்க சொல்லு, மாடவும் போன மாடு பயந்துக்கிட்டு போகாமல் போன மாடும் போயாச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க,
இது என்ன செய்யல அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கமிஷன்காரை இந்த செய்தியை கருணாநிதிக்கிட்ட சொல்லி நம்ம கலைஞர் தலைவர் டெல்லி செய்தி கொடுத்து அவர் தான் இந்த போலீஸ் இதுக்கு மேலே மலைப்பகுதியில் அட்டுவழி செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி நான் அந்த அட்டுவழி நிறுத்தக்கூடிய அதிகாரம் வந்து நம்ம கருணாநிதி தான் நிறுத்தினேன். அன்றைக்கோல அந்த அது போலீஸ் அடங்கல் முடிந்தது. இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க அந்த போலீஸ்காரர்கள். அப்புறம் இந்த கஷ்டால பண்ணிப்பட்டு நஷ்டால பண்ணிப்பட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க. இவங்கிட்ட இருந்து ஜமாவெல்லாம் பூரா கலங்கி போச்சு. வீரப்பங்கிட்ட இருந்த ஜமாவில் கலங்கி போச்சு. என்னென்ன ஆட்டம் கட்டணும் இது பண்ணுங்க எல்லாம் பூரா கண்டு கண்டு போச்சு. எல்லாம் அவங்க போட்டு எங்கே போனாங்களோ ஏது போனாங்களோ தெரிஞ்சா. அப்போ போலீஸ்காராக வந்து தேசி போலீஸ் சொல்லி போட்டு போயாச்சு. அப்புறம் அவர் அந்த கண்டிஷன் இப்போ பார்க்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் இதை இதை நின்று போச்சு. இந்த அக்கம் அட்டுவழி இந்த வெட்டுறது தீட்டுறது இதெல்லாம் நின்று போச்சு. சோத்துக்கு இல்லை, ஊருக்கு இல்லை. ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்தெந்த ஊருக்காரே எல்லாம் ஓடிட்டாங்க. எங்கே போனாங்களோ தெரியல. சுமாராக ஒரு பகலே வருவாங்க. சுமார் ஒரு அவர் ஒரு 2000 பேர் மேலே இருப்பாங்க. கட்டை வெட்டுறவங்க 2000 பேர் மேலே இருப்பாங்க. எந்தெந்த ஊருக்காரனா அது எந்தெந்த ஊர் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. கட்டை வெட்டுவாங்க 2000 பேர் மேலே வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அவன் இங்கே வரமாட்டான். எங்கே வர சொல்கிறான்னா அங்கே தான் தூக்கிட்டு போவாங்க. பணத்தை வாங்கிட்டு ஒரு தீங்கி போட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கா போயிட்டாங்க. எல்லாம் இல்லை அவருக்கும் காசு இல்லை, இவங்களுக்குமே காசு இல்லை. எல்லாம் பூரா மட்டை ஆகிடுச்சு. அது என்ன செய்ய முடியும்? அப்புறம் ஒன்றும் இல்லை. வீரப்பன் உதவியாக செய்யக்கூடிய ஆளை அங்கே தம்பி போச்சு. ஒரு ஆளும் இல்லை. எல்லாம் வீரப்பன் கஷ்டம் வந்தாச்சு. சோத்துக்கு இல்லை, பணம் இல்லை. அப்புறம் ஊருக்குள்ளே யாதாசுமே வீரப்பன் சாப்பாடு போக்குவரத்தையோ சர்க்கரையோ இசையோ கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் அந்த கொடுக்குறோம்னா நாங்கள் உள்ளே கொண்டு போய் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் வீரப்பன் உள்ள கடைக்கு வர சொல்லு வாங்கி கொண்டு போய் சாமானை கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. ஒன்றும் இல்லை, அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த ஜமா பிரிந்து போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, எங்கே கடைன்னு தெரியாமல் நான் இந்து இருக்கிறேங்க வியாபாரத்துக்கு வந்தே அதுக்கு வந்து இருக்கும் இப்படி வாங்கிட்டு போயிடுவாள். ஒன்றும் ஆள் இல்லை. என்ன பண்ணுறது? எத்தனை நாளும் சோறு இல்லாமல் இருக்க முடியும் வீரப்பா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவங்க சொந்தக்கார இடத்துல சொந்தக்கார இடத்துல போய் சாப்பாடுட்டே இருந்தேனம்மா. ஒரு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு தாமம் சுமார் தாமத்தில் போய் சாப்பாடுட்டே இருந்தேனம்மா. இங்கே எத்தனை நாளாக இந்த ஆளை நாங்கள் வச்சுக்கிட்டு அக்கப்போகிறோம். ஒழுங்குமே அக்கப்போ பண்ணுது. இந்த ஆள் சாப்பாடு கொடுத்தோம்னா போலீஸ் நம்மளே பிடிச்சிக்கிட்டு தொலை போனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, சரி அந்த அம்மனுக்கு, அம்மா நீங்கள் வந்து நீங்கள் சொந்தக்காரர் வந்தமனா பிடிச்சிக்கணுங்க. உங்களுக்கு நாங்கள் என்னமோ ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ தர்றோம், நீங்கள் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அங்கே 10 லட்சமோ கவர்மெண்ட்டுக்காரன் சொல்லி போட்டான், வந்தமுன்னா பிடிச்சி கொடுங்க, உங்களுக்கு 10 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ தர்றேங்க, பிடிச்சி கொடுங்க அந்த ஆளை அப்படின்னு சொல்லி போட்டேன். இவர் வகர் பசிக்காக அளவு நீர் பசி என்ன செய்யுது செய்து சாப்பிட்டு போது அப்புறம் பசி. இவர் எங்கெங்கே பட்டி மாடு மேய்க்கிறாங்களே அவங்க இடத்துல இருந்துட்டு வந்திருக்கிறார். இந்த அலங்காட்டுக்குள்ளே எங்கெங்கயோ கொகைக்குள்ளெல்லாம் பட்டியாக்கா அன்னைக்கு இருந்தது எல்லாம் எங்கெங்கெல்லாம் பட்டிக்கார இடத்துல சாப்பாடு இப்போ காலத்தை விட்டு வந்திருக்கேன். முடியே முடியல. அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் இவங்க மாடை துரத்திட்டாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே இருக்க மாடும் துரத்திட்டாங்க. கம்பெனி இங்கே இருக்கிற பட்டியை எல்லாம் ஓட்டுங்க, எல்லாம் ஓங்க உங்கள் ஊருக்கு மாடெல்லாம் ஓட்டுக்கிட்டு ஓடு, இங்கே இருக்கக்கூடாது பாய் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்படின்னு போலீஸ். அப்போ போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. போலீஸும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. போனால் கூட அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் கிடைக்கல வீரப்பா, வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் வீரப்பா என்ன பண்ணிருக்கிறா பார்க்க முடியல. பகற்பசிக்காக அங்கே சொந்தக்கார இடத்துலையே அங்கே பழி வாங்கிட்டாங்க. சொந்தக்கார இடத்துல யார் நான் பழி வாங்கலே நீ பழி வாங்கலே. அங்கே அவங்க என்ன அத்தங்காரின்னு சொன்னாங்க. அவங்க அத்தங்காரின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கூட போகிற அத்தங்காரின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் ஒன்றுமே அதை அவங்க பேசாத கேட்டுக்க வேண்டியது அத்தங்காரி. எப்படி வீரப்பா சத்தா அப்படின்னு விளம்பரக்கு கேட்கும்போது கொடுத்துடல. அவங்க வந்து அவங்க உறம்புற யாரும் செய்யலை. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அவங்க உறம்புற அவங்க உறம்புறே சொன்னாங்க. நான் அங்கே கொளத்தூரில் ஒரு மீட்டிங்கி போட்டிருந்தேன். எப்படி சத்தா வீரப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அத்தைக்காரி மோரில் மோருக்குள்ளே கரைச்சி களியை அதுக்குள்ளே மருந்து போட்டு கொடுத்துட்டேன். கொண்டு போய் அங்கே பாங்காட்டுக்குள்ளே வந்து உட்கார இடத்துலையும் மேலே அங்கே கொண்டு போயிருக்கிற
நிற்கிறாங்க. சரி பசியோட குடிங்க அப்படின்னு கொடுத்துட்டா, தா டம்ளார் கொடுத்து குடிச்சிட்டாங்க. குடித்து போட்டு அப்புறம் பக்னம்பா பார்த்துருக்கிறாள், முடிஞ்சது கதை. அப்பா டோ சுவாமியே, நீ இப்படி பழி பண்ணி போட்டியே, ஐயோ இப்படி இருந்தா என்ன இருந்தா, இந்த மோசம் பண்ணி போட்டியே, என்ன சாவடிச்சிட்டியே, அம்மா இப்படி செய்யலாமா, ஐயோ அப்படின்னு அங்கே உயிரை வாங்கிட்டாங்க. அங்கே ஊர் போயிட்டு அம்மா கேட்டு வந்தாச்சு, ஊரும் போயிட்டுது. அப்புறம் கொளத்தூர்ட்டு போய் சொல்ல, அவன் ஸ்டேஷனில் போய் சொல்ல, கொளத்தூரில் போய் பார்க்க சத்து கிடந்திருக்குற லைன் சத்து சத்து கிடக்கும் போது சும்மா தான் எடுத்துருக்குறாங்க. இங்கே சும்மா தான் துப்பாக்கியில் அடித்து எல்லாம் முடியெல்லாம் வெட்டி எல்லாம் பூரா மீசை பிடி நம்மளாட்டுக்கு எல்லாம் மீசை கீசை அடித்து அவங்க தாடகிரியெல்லாம் எடுத்து மொட்டை அடித்து இங்கே ஒரு அடி போட்டு சுட்டி கிடைச்சா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், சுட்டி எடுத்துகிட்டு வந்து முடியலை அடிச்சிட்டோம் அப்படின்னு சும்மா புகார் சும்மா புகார் பண்ணி அவரை வந்து போலீஸ்காரை வந்து ஒரு பெருமை வாங்கியிருக்கிறா. இன்னொன்றும் கிடையாது, பிடிக்கவே கிடையாது. போலீஸ் தான் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டதாக சொன்னாங்களே, முடியலைங்க. அப்போ சத்து மேலே தான் அந்த துப்பாக்கி ஏட்டுங்க. அந்த அம்மா போய் சொல்லியிருக்கு இந்த மாதிரி சத்து கிடைக்கிற அப்படின்னு, எப்படி நாங்கள் இந்த மாதிரி சொன்ன பேர் நாங்கள் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அந்த அம்மா போய் சொல்லியிருக்கிறனால, அந்த அம்மா போய் சொல்லியிருக்கிறா. ஈரப்பன் சாவடிச்சிட்டா ஈரப்பனை, ஈரப்பன் செய்தி சொல்லி வேணுமே, சத்து பணம் கிடக்குது மறந்து கொடுத்தாதான் போய் சொல்கிறா. நீ பத்தஞ்சு தர்றேன்னு சொன்னீங்களா, இப்படி ஈரப்பன் வந்து எல்லாம் முடிச்சிட்டேன், ஈரப்பனை முடிச்சிட்டேன், ஆர்டர் வாங்கிட்டேன், நீங்கள் உயிரோடு பிடிக்க முடியாது, நீங்கள் பணத்தையே நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்துட்டாங்க. அங்கே அங்கே அந்த உங்கள் சொந்தக்கார இடத்துல ஈரப்பனை பிடிக்க முடியாது, நீங்கள் சாவடித்து பணத்தையே நீங்கள் அப்படிங்க, அதுதான் பெற்று அப்படின்னு சொல்லி போட்டாங்க போலீஸ்காரன். அப்புறம் அந்த அம்மா சாவடிச்சிட்டா, சாவடிச்சிட்டு போய் சொல்லியிருக்கிறேன் ஸ்டேஷனில், இந்த மாதிரிங்க சத்து கிடக்கிறாங்க சாவடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். சரி நடுங்க அப்படின்னு அவங்க வந்து போலீஸ்காரருங்க அழ நல்லா துப்பாக்கி சும்மா டப்பிடி போட்டு அடித்து கொண்டு போய் அவங்க போச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. மருந்து வீரப்பனை மருந்து கொடுக்காட்டி அவரை கொண்டு இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கஷ்டத்துங்க, ஆளுக்கு போயிட்டு ஒருத்தர் ஒண்டிய ஆளாகிட்டேனே, ஒன்றும் இல்லையே. கொணுக்கான ஜமாவில்லையே சார், ஜமாவில்லையே போயிட்டாங்களே, ஜமாவில்லாத அது ஒரு அந்த இடத்துல தான் கொஞ்சம் நீங்கள் தான் நல்லா பேசணும்ப்பா பார்த்தப்பா. ஜமாவில் ஓடி போச்சு, துப்பாக்கி இல்லை, மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க சோறு திங்கிறது சக்தி இல்லை, நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. ஆனால் தெரிஞ்சிருந்தோம்னா குடிச்சிருக்க மாட்டான் வீரப்பா. ஆ அவரு அது தெரிஞ்சிருந்தோம்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்கிறா இதில், இது ஒரு ஒரு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போ என்கிட்டயே ஒரு வாக்குமூலம் பேர் இருக்குது, இப்போ அவர்கிட்டயே ஒரு வாக்குமூலம் பேர் இருக்குது. அப்படி ஒரு செந்தெடுப்பு சூழ்நிலை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான கட்டங்களெல்லாம் நேர்ந்திருக்குது.